வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். டூ வீலர், ஃபோர் வீலர், கனரக வாகனங்களுக்கு உண்டான வாகனம் என்ன, எப்படி கூட்டணுங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நியூமராலஜி நம்பரை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான நியூமராலஜி மெத்தட் இருக்குது. ஒன்று சால்டியன் நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பித்தோகரியன் நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பித்தாகரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தது. இந்த ரெண்டு நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் சால்டியன் நியூமராலஜியில் தான் நம்ம நியூமராலஜி பார்த்துட்ருக்குறோம். வாகனம் என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் எண்களை மட்டும் எல்லாருமே கூட்டுறாங்க. அது ரொம்ப தவறு, அது சரியாக வராது. அந்த வாகன எண்களை எப்படி கூட்டலாம் அப்படிங்கிற விபரத்தை எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். ஆங்கில எழுத்துக்கு சில எண்களை கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் இருக்கவங்க. சீரோ, பித்தாகரஸ் இது போன்ற மாமேதைகள்லாம் நியூமராலஜி நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் நியூமராலஜினால் ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்குங்க. நம்ம நவகிரகங்களுக்கு 9 விதமான வரி வடிவத்தை கொடுத்துருக்குறோம். நவகிரகங்களுக்கு 9 கிரகங்கள், அந்த 9 நவகிரகங்களுக்கும் 9 விதமான வரி வடிவத்தை நம்ம கொடுக்குறோம். உதாரணமாக இதை நம்ம சூரியன் அந்த காலத்தில் வரைஞ்சிட்டு இருந்தோம். கிரேக்கர்கள் இப்படி சூரியனை வரைஞ்சாங்க, ஆங்கிலேயர்கள் அதே சூரியனுக்கு 1 அப்படின்னு கொடுத்தாங்க. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது. அதே மாதிரி சந்திரனை நம்ம இப்படி வரைஞ்சோம், கிரேக்கர்கள் அதே சந்திரனை இப்படி வரைஞ்சாங்க, ஆங்கிலேயர்கள் 2 நம்பர் கொடுத்தாங்க. ஒன்றுனா சூரியன், 2 சந்திரன். சந்திரனுக்கு வளரக்கூடிய தன்மை, தேயக்கூடிய தன்மைன்னு 2 தன்மை இருக்குது. இது மாதிரி 3 மீன் குருவுக்கு கொடுத்துருக்குறாங்க. குருனா யார்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் தெரிஞ்சவங்க குரு. அதனால் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது 9 விதமான கிரகங்களுக்கு 9 விதமான வரி வடிவம் கொடுத்துருக்காங்க. அந்த வரி வடிவத்தை தான் நம்ம நியூமராலஜின்னு சொல்கிறோம். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னா, அந்த காலத்தில் எண்கள் அப்படின்னா வரைபடம்னு அர்த்தம். பத்திர எழுதுறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 மீன் லக்கமிட்டவரிடம் 2 மீன் லக்கமிட்டவர் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ எண் அப்படின்னா வரைபடம்னு அர்த்தம். அப்போ மொத்தமே நவகிரகங்கள் இருக்குன்னா 9 கிரகங்களுக்கு 9 விதமான எண்களை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. 1 அப்படின்னா சூரியன், 2 அப்படின்னா சந்திரன், 3 அப்படின்னா குரு, 4 அப்படின்னா ராகு, 5 அப்படின்னா புதன், 6 அப்படின்னா சுக்கிரன், 7 அப்படின்னா கேது, 8 அப்படின்னா சனி, 9 அப்படின்னா செவ்வாய். உதாரணமாக 1 10 19 28 பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அவங்க உடம்பு அதிகமாக வேலை செய்யும். 2 11 20 29 பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அதிகமாக அவங்க உடம்புல வேலை செய்யும். 3 12 21 30 பிறந்தவங்களுக்கு குருவுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் அவங்க உடம்புல வேலை செய்யும். 4 13 32 31 பிறந்தவங்களுக்கு ராகுவோட கதிர்வீச்சு அதிகமான முறையில் அவங்க உடம்புல வேலை செய்யும்.
அஞ்சாம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் அவங்க உடம்புல மின்காந்த கதிர்வீச்சுகளை கிடச்சிட்ருக்கும். 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய கதிர்வீச்சு அவங்க உடம்புல அதீதமான முறையில் கிடச்சிட்ருக்கும். 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கேதுவுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் அவங்க உடம்புல கிடச்சிட்ருக்கும். 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் கிடச்சிட்ருக்கும். 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் கிடச்சிட்ருக்கும். ஆங்கில எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களாக பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த எழுத்துக்களை வச்சு தான் நம்ம நியூமராலஜி பார்க்குறோம். சூரியனுடைய எழுத்துக்கள் ஏ, ஐ, ஜே, கியூ, ஒய். சூரியனுடைய எழுத்துக்கள் ஏ, ஐ, ஜே, கியூ, ஒய். சந்திரனுடைய எழுத்துக்கள் பி, கே, ஆர். சந்திரனுடைய எழுத்துக்கள் பாருங்கள், கடைசி எல்லாம் கீழ் நோக்கியே வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குருவுடைய எழுத்துக்கள் சி, ஜி, எல், எஸ். குரு வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவர், ஆனால் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய எழுத்துக்கள் கீழ் நோக்கி வளைஞ்சு வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சி, ஜி, எல், எஸ் அதெல்லாம் இருக்கும். ராகுவோட எழுத்துக்கள் டி, எம், டி. இந்த மூன்று எழுத்துக்களுமே ராகுக்கு உண்டானது. புதனுடைய எழுத்துக்கள் இ, என், எக்ஸ், ஹெச். இந்த நான்கு எழுத்துக்களுமே புதனுக்கு உண்டானது. யு, வி, டபிள்யூ. இந்த மூன்று எழுத்துக்களும் சுக்கிரனுக்கு உண்டானது. ஓ, ஜட். இந்த ரெண்டு எழுத்துக்களும் கேதுவோட எழுத்துக்கள். சனீஸ்வரனுடைய எழுத்துக்கள் பி, எஃப். செவ்வாய்க்குன்னு இது தனியாக ஒரு எழுத்துக்கள் கிடையாது. சால்டியன் நியூமராலஜியில், பித்தகரியன் நியூமராலஜியில் செவ்வாய்க்கு எழுத்துக்கள் உண்டு. அந்த பித்தகரசை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் நேம் சார்ட்டுக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம், மற்ற எதுக்கு அது பயன்படுத்துறதில்ல. அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, அது அடுத்த பதிவில் உங்களுக்கு தனியாக போடுறேன். சூரியனுடைய எழுத்துக்கள் ஏ, ஐ, ஜே, கியூ, ஒய். சந்திரனுடைய எழுத்துக்கள் பி, கே, ஆர். குருவுடைய எழுத்துக்கள் சி, ஜி, எல், எஸ். ராகுவுடைய எழுத்துக்கள் டி, எம், டி. புதனுடைய எழுத்துக்கள் இ, என், எக்ஸ், ஹெச். சுக்கிரனுடைய எழுத்துக்கள் யு, வி, டபிள்யூ. கேதுவுடைய எழுத்துக்கள் ஓ, ஜெட். சனியுடைய எழுத்து பி, எஃப். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், நியூமராலஜி நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டும் பொழுது வாகனம் என்ன, டிஎன் 33 ஏபி 0008. நம்ம 8ஆம் நம்பரை தப்பான நம்பர் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். உண்மையாலும் இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா டிக்கு நேராக இருக்கக்கூடிய எழுத்து 4, எண்ணுக்கு நேராக இருக்கக்கூடிய எழுத்து 5, ஏக்கு நேராக இருக்கக்கூடிய எழுத்து 1, பிக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா வரக்கூடியதான் நியூமராலஜி நம்பர். அப்போது 4, 5, 9, 15, 15, 24, 24, 8, 32. அருமையான நம்பர். நம்ம வெறும் 8ஆம் நம்பர் நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே எல்லாத்தையும் கூட்டி பார்க்கக்கூடியன்தான் வாகன என்னோட நியூமராலஜி நம்பர். இதை நீங்கள் தனியாக மட்டும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா குழப்பங்கள் தான் நீடிக்கும். இது மாதிரி 2-3 நம்பரை போட்டு காமிச்சிட்டு எந்தெந்த நம்பர் வச்சுருந்தா வாகனங்களுக்கு நல்லதுங்கிற விபரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். டிஎன் 55, ஏபி 9999. இப்போ இந்த நம்பர் பார்க்குறதுக்கு ஃபேன்சி நம்பராக நம்மளுக்கு தெரியுது, ஆனால் உண்மையாலுமே இந்த நம்பரை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா தப்பான எண்ணாக வரும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 9, ஏன்னா டீனா 4, என்னென்னா 5, ஏனா 1, பீனா 8. அப்போது இது ஒரு 9, இது ரெண்டையும் கூட்டினா அப்போது 19. 1, 2, 3, 4, 5, 6, 64, 54, 64. இருக்கிறதுலே மிக மிக தவறான எண்.
நீங்கள் வெறும் 9 இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே ஃபேன்சி நம்பராக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம். உண்மையாலுமே இந்த எண்களை கூட்டி பார்க்கும்போது TN55AP9999 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த நியூமரலஜி நம்பர். இதில் எந்தெந்த எண்கள் வச்சுருந்தா நல்லது, எந்தெந்த எண்கள் வச்சுருக்கக்கூடாதுங்கிற விவரத்தை பார்ப்போம். நான் சொல்லக்கூடியது எல்லாமே முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில் எண்களை பார்க்குறதில்ல, எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய எண்ணை பார்த்தோம்னா அதுதான் நியூமரலஜி நம்பர் வாகனங்களுக்கு. அப்போது சூரியனுடைய எண் 1 நம்ம பார்த்தோம். அப்போ சூரியனுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 1, 10, 19, 28, 46, 56, 64, 73, 82, 91 100 நம்பர் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் கடைசியாக வரக்கூடிய இரட்டைப்படை எண்ணை தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு TN42AP3113 அப்படின்னா T4, N5, A1, P8 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் அதை அழிக்காமல் வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9, 15, 24, 32 இந்த எண்ணை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 32 மறுபடியும் 5 நம்பராக நீங்கள் மாற்றக்கூடாது. என்ன காரணம், சிங்கிள் டிஜிட் கொண்டு வரக்கூடிய எண்ணை வச்சு நம்ம பார்க்க கிடையாது, டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய எண்ணை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இரட்டைப்படை எண்ணை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால கடைசியாக வரக்கூடிய இரட்டைப்படையும் 91, 99 முடிஞ்சு போயிடும். அதுலேயும் முக்கியமாக TN அப்படின்னு கூட்டி பார்க்கக்கூடிய எண்ணெய் 9 நம்பராக வரனால இந்த எண்கள் இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுக்கு மேலே வேணால் நம்மளுக்கு வரலாம். அதனால் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இதில் எந்தெந்த எண்கள் வச்சுருந்தால் வாகனங்களுக்கு நல்லது அப்படின்னா 1, 10, 19, 28, 37, 46, 55, 73, 82, 91 இந்த எண்கள் எல்லாமே மிகச்சிறப்பான எண்கள். இந்த ஒரு எண்ணெய் தவிர இந்த 64 அப்படின்னா 6 யாருன்னா சுக்கிரன், இங்கே போட்டுக்கும் பார்த்து சுக்கிரன். 4 யாருன்னா ராகு. ரெண்டுமே இருள் கிரகம், ரெண்டு இருள் கிரகம் சேரக்கூடாது. அந்த ரெண்டு இருள் கிரகம் மேலும் இருளைத்தான் உண்டு பண்ணும். அப்போது மரணத்திற்கொப்பான மனவேதனைன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மரணத்திற்கு ஒப்பான மனவேதனை, இரவு பொழுது ஒரு மனிதன் 10 கத்தியினால் குத்தப்பட்டிருக்க மாதிரி ஒரு வரைபடத்தை அந்த காலத்தில் எகிப்து பிரமிடில் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது 64 நம்பர் மிக மிக மோசமான எண். எந்த தேதியில் பிறந்தவங்களுக்குமே இந்த எண் ஆகாது, இந்த எண் பயன்படுத்துறது நல்லதல்ல. அதனால் வாகன எண்ணை கூட்டி இப்போ திருப்பி சொல்கிறேன். நான் TN33AA0064 பற்றி நாங்கள் பேசவே இல்லை. முழுக்க முழுக்க இந்த 64ங்கிறது எல்லாத்தையும் கூட்டி பார்த்து 64 வரக்கூடாது. அப்படி 64 வந்தால் தப்பு. இந்த நம்பரை கூட்டி பாருங்கள், 9, 11, 21, 21, 6, 27 9 நம்பர் நல்ல நம்பர். அப்போ நாங்கள் சொல்லக்கூடியது இந்த 64 பற்றியே நாங்கள் பேசுகிறேன். கூட்டுத்தொகையின் 64 வரக்கூடாது. அது மாதிரி சந்திரனுடைய எண்களில் எந்த எண் சிறப்பு எந்தெந்த தவறுங்கிற விவரத்தை நம்ம பார்த்துக்கலாம். வாகனத்தை பழைய வாகனம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இனிமேல் எடுக்கக்கூடியவங்க இது மாதிரி எண்கள் எடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. யாருடைய மனசையும் புண்படுத்துறது எங்களுடைய நோக்கம் அல்ல. சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட எண் 2. அப்போது 2, 11, 20, 29, 38, 46, 55, 74, 83, 92 இந்த எண்களில் எந்த எண் நல்ல எண் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்கலாம். இதில் 2 11 இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20 ரொம்ப நல்லது. 29 சுமார், ஏன்னா 2 சந்திரன், 9 செவ்வாய். இது நீரும் நெருப்பும் இருக்கக்கூடிய எண். இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் சுமாரான எண், நல்லது நடக்காது கெட்டது நடக்காது, அதனால் சுமாரன்னு சொல்லி சுமாரான எண். 38 கண்டிப்பாக ஆகாத எண். 38 3 குரு,
எட்டுனா சனி. குரு சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடிய எண், குரு சண்டால யோகம். அதனால் இந்த எண் நல்ல எண் அல்ல. இது 47. 4னா ராகு, 7னா கேது. இந்த 47 எண் குரோதம்னு பேர். அதனால் இந்த எண்ணும் இருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, தவறு. 56 நல்ல எண், 65 நல்ல எண், 74 நல்ல எண், 83 நல்ல எண், 92 நல்ல எண். கேதுவுக்கு பிறகு ராகு வரலாம், ராகுக்கு அப்புறம் கேது வரக்கூடாது, இது தவறான எண். அதனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட எண்களில் 38 குரு சண்டால யோகத்தை தரக்கூடிய எண், 47 குரோதத்தை கொடுக்கக்கூடிய எண், 29 சுமாரண எண். பயன்படுத்துகிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த இரண்டு எண்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். குருவுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட எண்களை பொறுத்த வரைக்கும் 3 எண் குரு அப்படின்னா 3, 12, 21, 30, 39, 48, 57, 66, 75, 84, 93. இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டிஎன்னாவே 9 வந்துடும். 21 நம்பர் ரொம்ப நல்ல எண், 21 நல்ல எண், 30 நல்ல நம்பர், 39 நல்ல நம்பர், 48 எண் நல்ல எண் அல்ல, 57 நல்ல எண் அல்ல, 66 நல்ல நம்பர், 75 நல்ல நம்பர், 84 நல்ல நம்பர், 93 நல்ல நம்பர். இந்த 48 அப்படின்னா ராகு சனி சேர்க்கை, இது பிரிவினை, வருத்தம், வெறுப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய எண், இது நல்ல எண் அல்ல. ராகுவும் சனியும் இரண்டு இருள் கிரகங்கள், இது நல்ல எண் அல்ல. 57 மனவேதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 57 நல்ல எண் அல்ல. குருவுடைய எண்களை பொறுத்த வரைக்கும் 48 57 இந்த இரண்டு எண்ணை தவிர்த்துட்டாவே போதும். ராகுவுடைய எண் 4, 4 13, 22 31, 40 49, 58 67 76 85 94. இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் ராகுவுடைய எண்களில் 4 எண் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, 13 நம்பர் எண்களாகவும் வரக்கூடாது, அது நல்லதல்ல. இது கூட்டி போகக்கூடிய மொத்த நம்பர் நான் சொல்ல கிடையாது, தனிப்பட்ட முறையில் 13 நம்பர் வரக்கூடாது, தவறு. 22 தவறு, 31 தவறு, 40 தவறு, 49 பரவாயில்ல, 58 பரவாயில்ல, 67 பரவாயில்ல, 76 பரவாயில்ல, 85 94. இந்த 13 நம்பரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மரண தேவன் சொல்லி வச்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்து 13 பேரோட உண்ணும்போது தான் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுனால இந்த 13 நம்பர் சாத்தானுடைய எண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தேதி 13. டைட்டானிக் கப்பல் மூழ்கின வருடம் 1912, கூட்டி பார்த்தீங்கன்னா 13 வரும். சகாரா, ஸ்ரேயன், கோபி இது மாதிரி பாலைவனங்களில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது, காரணம் அதோடைய எண் 13. அது மட்டும் இல்லாமல் மர்மக்கதைகளை மட்டுமே எழுதி மிகப்பெரிய புகழ்பெற்ற ஹாலியன் ஹிச்சாக் பிறந்ததும் 13. விபரீதமாக இறந்தார். மும்பை தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது ஒரே ஒரு குற்றவாளி மட்டும்தான் பிடிக்கப்பட்டாங்க, அவர் பேர் கசாப்னு பேர். அவருடைய தேதி, பிறந்த தேதி 13. அப்போ இந்த 13 நம்பர் மரண தேவன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வெறும் நம்பராக தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. கூட்டுத்தொகைன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 22 முட்டாள்னு அர்த்தம், கவனக்குறைவுன்னு அர்த்தம்,
தி ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு. தி ஃபூல் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. 31 சண்டை சச்சரவை கொடுக்கக்கூடிய. 40 தாமதம் வெறுமை இரண்டையும் கொடுக்கக்கூடிய. இந்த ராகுவோட எண்களை பொறுத்த வரைக்கும் 13, 22, 31, 40 இந்த 4 எண்களை பயன்படுத்துகிறத தவிர்க்க பாருங்கள். இந்த 4 எண்களுமே நல்ல எண் அல்ல, இது சுமாரான எண். புதனுடைய எண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். 5, 14, 23, 41, 50, 59, 68, 77, 86, 95 இதில் எல்லா எண்களுமே நல்ல நம்பர் தான். 5, 14, 23, 32, 41, 50, 59, 68, 77, 86, 95 இதில் எந்த எண்களில் வேணால் வண்டி வச்சுக்கலாம். சுமாரான எண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் எந்த நம்பரும் தப்பான நம்பர் கிடையாது. நீங்கள் நியூமராலஜி பிரகாரம் நம்பர் கேட்டிங்கனாவே பெரும்பாலும் நியூமராலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 எண்ணை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதனுடைய எண்களை பொறுத்த வரைக்கும் நடு மத்தியமாக வரதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 6, 7, 8, 9 இந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் நடுவில் வரக்கூடிய எண் புதனுடைய எண்ணாக இருக்கிறதுனால புதனுடைய எண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்லேயுமே தாராளமாக வாகனம் வாங்கலாம், வாகன நம்பர் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சுக்கரனுடைய எழுத்துக்கள், சுக்கரன் அப்படின்னா 6, 6, 15, 24, 33, 41, 60, 69, 78, 87, 96 இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 60 ஒரு நம்பரை தவிர எல்லா எண்களுமே நல்ல எண்கள் தான். 6, 15, 24, 33, 42, 51, 69, 78, 87, 96 இதில் 60 நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல எண் அல்ல. 60 சுமார், சுமாரான எண்ணெய். இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பான எண்ணு சொல்லப்படலை. அதனால் இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய எண்களில் எல்லா நம்பர்லையுமே வண்டி எடுக்கலாம், 60 நம்பரை தவிர. இந்த 60 நம்பரை பொறுத்த வரைக்கும் நடுவழியில் பயணங்கள் தரப்படக்கூடிய ஒரு எண்ணாக சொல்லியிருக்கிறதுனால 60 நம்பரில் பெரும்பாலும் வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி போகிற வழியில் வாகனத்தில் சில விரைச்செலவுகள் உண்டு பண்ணும், வாகனம் ரிப்பேர் ஆகும். அதனால் நடுவழியில் தடை ஏற்படுத்தக்கூடிய எண் 60 நம்பரை வச்சுருக்காதீங்க. 7 கேதுவுடைய எண். 7, 16, 25, 34, 43, 52, 61, 70, 79, 87 இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் 16 நம்பர் ரொம்ப ரொம்ப தவறான நம்பர். 16 தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த எண் நல்ல எண் அல்ல. 25 நல்ல நம்பர். 34 நல்ல நம்பர் அல்ல. 43 நல்ல நம்பர் அல்ல. 52 நல்ல நம்பர். 64 நல்ல நம்பர் அல்ல. 70 நல்லது, 79 நல்லது, 88 எல்லாத்துக்கும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. 2, 8 சேர்ந்தால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சீனா, ஜப்பான் இது போன்ற நாடுகளில் 88 ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஃபெங்ஸ்வி சாஸ்திரத்தில் சிகப்பு கலர் இருக்கக்கூடிய இந்த 88 நம்பரை எல்லா வீடுகள்லேயுமே பயன்படுத்துவாங்க. இது ஒரு அதிர்ஷ்ட சக்கரம் அப்படின்னு அர்த்தம். 88 பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பயந்துக்கிறோம். இந்த 88 பொறுத்த வரைக்கும் யார் யார் வச்சுருக்கலாம் அப்படின்னா, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதியில் பிறந்தவங்க, 6, 15, 24ஆம் தேதியில் பிறந்தவங்க, 8, 17, 26ஆம் தேதியில் பிறந்தவங்க தாராளமாக 88 நம்பர் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குன்னா அது வச்சுருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த 16ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வெறும் எண்களாக வந்தால் தவறு கிடையாது. ஆனால் TN 01 ABC
003. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இந்த நம்பர் ரொம்ப அருமையான நம்பராக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் உண்மையாலுமே டிஎன் அப்படின்னா 9, ஏபி அப்படின்னா 3, அப்போ 9, 10, 13, 16 இந்த எண் வர்றது ரொம்ப தப்பு. அப்போ கூட்டுத்தொகை எண் 16 வந்துருச்சு அப்படின்னா தகர்க்கப்பட்ட கோட்டைன்னு அர்த்தம். ராஜீவ்காந்தியோடைய வாழ்க்கை எண் 16 தான் வந்திருக்கு. பெனாஷிர் பூட்டோடைய பிறந்த தேதி மாதம் வருடத்துடைய ஹீப்ரு பிரமிடு எண் 16 வந்திருக்கு. அப்போ இந்த தகர்க்கப்பட்ட கோட்டைங்கிறது ஒரு நல்ல நம்பர் அல்ல. 16 நம்பரை தவிர்க்க பாருங்கள். 34 சூன்யம் அப்படின்னு எழுதியிருக்கு, அது ரொம்ப தவறான எண். 43 போதை மது அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்கு. 61 திருட்டு களவு அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்கு. அப்போது 61 நம்பரில் வாகனம் இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் வண்டி டியூ கட்ட முடியாமல், தவறே செய்யாமல் கோர்ட்டு கேஸு ஒம்பளுக்கு பிரச்சனை அலையிறது, இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்கிறதுனால 61 நம்பரை பயன்படுத்தாதீங்க, அது நல்ல எண் அல்ல. முழுக்க முழுக்க இந்த பதிவு யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கான நோக்கம் அல்ல, விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த பதிவை நம்ம போடுறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாகனத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கர்மா பிரகாரம் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம், பெருசாக பயப்படாதீங்க. இனிமேல் எடுக்கக்கூடிய எந்த ரூபத்துலையும் இது மாதிரி எண்களாக இல்லாமல் இருந்தாலும் நல்ல எண்களாக பார்த்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறோம். 8 மின் சனி. சனியுடைய எண்களை பொறுத்த வரைக்கும் 8 மின் 17, 26, 35, 44, 53, 62, 71, 80, 89, 98. 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட சிங்கிள் டிஜிட் நம்பராக வர்றதுனால தப்பு கிடையாது. டிஎன் 33 AB0008 அப்படின்னா இந்த 8 நம்பர் தாராளமாக வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எந்த ரூபத்துலையும் இந்த எல்லாத்தையும் கூட்டி பார்க்கக்கூடிய 8 நம்பராக வரக்கூடாது. சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த 26, 35, 44 இது மாதிரி எண்களை பொறுத்தவரை வரக்கூடாது. இப்போ டீனா 4, என்னென்ன 5, ஏனா 1, பீனா 2, 9, 15, 15, 3, 18, 18, 8, 26. இந்த 26 நம்பர் வரக்கூடாது, தப்பு. 17 நம்பர் வரலாம். 8 நம்பரை பொறுத்தவரை கூட்டுத்தொகையினெலாம் வரக்கூடாது. தனிப்பட்ட சிங்கிள் டிஜிட் நம்பர் வரலாம், தப்பு கிடையாது. 35 வரக்கூடாது, 44 வரக்கூடாது, 53 வரக்கூடாது, 62 வரக்கூடாது, 71 வரலாம், 80 வரலாம், 89 வரலாம், 98 சுமார் எல்லோரும் பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம்னா 9 செவ்வாய் சனி ரெண்டு சேர்றதுனால. இந்த 26 சுனாமியோடைய எண். சுனாமி வந்த தேதி 26, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். போபால் விசவாயு தாக்குதல் ஏற்பட்ட தேதி 26. குஜராத் பூகம்பம் வந்த தேதி 26. மும்பை தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட தேதி 26. இந்த 26 நம்பரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாலச்சிறந்த எண்ணு சொல்ல மாட்டாங்க. இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் கூட்டுத்தொகை எண்ணாக வர்றதை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள், நல்ல எண் அல்ல. இது மாதிரி எண்களை பொறுத்த வரைக்கும் வண்டி சீஸ் பண்ணுறது தேவையெல்லாம் விபத்துக்குனால வண்டி கண்டம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும். 26 நம்பர் சுனாமி எண், தவறு, அழிவு, அழிவை கொடுக்கக்கூடிய எண் தான் போட்டிருக்கு. சுனாமி நம்ப போட்டுக்கிட்டோம். 35 விபரீத மரணம் அப்படின்னு போட்டிருக்கு, இந்த எண் பயன்படுத்தாதீங்க. 44 சூன்யம். இந்த 44 பொறுத்த வரைக்கும் இளஞ்சூரியன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இளஞ்சூரியன் நடு உச்சி வரை மிகுந்த பலமுள்ளதாகவும் மாலை வரை பலம் குறைந்து கொண்டே வருவது போல் முற்கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை சூன்யமாயிரும், அதனால் சூன்யம்னு போட்டிருக்கிறாங்க. 53 போராட்டம் நல்லதல்ல. 62 சிறைவாசம் அப்படின்னு போட்டிருக்காங்க, இதுவும் நல்லதல்ல. இந்த எண்கள்லாம் தவிர்க்க பாருங்கள். இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் வாகனம் என்ன இருந்துச்சு அப்படின்னா கூட்டுத்தொகை என்ன இருந்துச்சுன்னா அது ரொம்ப தவறு.
வெறும் சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்தாலோ இல்லை இரட்டைப்படை எண் வந்தாலோ தப்பு கிடையாது. எல்லாத்தையும் கூட்டி பார்க்கக்கூடியன்னு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டரோடையும் கீழே இருக்கக்கூடிய ஏ பி அப்படிங்கிற டோட்டல் நம்பரோடையும் எல்லாத்தையும் கூட்டி பார்த்து வரக்கூடிய எண்கள் தான் இந்த நம்பர்லாம் வரக்கூடாது. சிங்கிள் டிஜிட்டாக 8 வந்தாலும் தப்பு இல்லை, 17 வந்தாலும் தப்பு இல்லை, 26 வந்தாலும் தப்பு இல்லை. இந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 13 நம்பர் மட்டும்தான் நாங்கள் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். மற்ற எண்கள் வரனால தப்பு இல்லை. 9 செவ்வாயோடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட எண் செவ்வாய். 9, 18, 26, 46, 54, 63, 72, 81, 90, 99. இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் 18 நல்ல எண் அல்ல. ஏன்னா 1னா சூரியன், 8னா சனி. 1னா சூரியன், 8னா சனி. சூரியன் மிகப்பெரிய வெளிச்சம், சனி மிகப்பெரிய இருள் கிரகம். 1, 8 சேர்ந்தால் 18. 18ங்கிறது போர்க்களம் அப்படின்னு அர்த்தம். ஒளிமங்கிய சந்திரன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஒளிமங்கிய சந்திரன் இந்த 18 பொறுத்த வரைக்கும் போர்க்களமான எண். ஐயப்பன் 18 வயசில் ஜோதி ஆனதுனால தான் மகர ஜோதி பார்க்குறதுக்காக 18 படிக்கட்டு ஏறி போகிறோம். மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்துச்சு. காஷ்மீர் நம்பர் 18, ஸ்ரீலங்கா நம்பர் 18, குஜராத் நம்பர் 18. இங்கே இந்த எண்கள்லாம் 18 நம்பராக இருக்கிறதுனால தான் அங்கே சண்டை, சச்சரவு, ஒம்பு வழக்கு, பிரச்சனை இது மாதிரி நிறையா ஏற்பட்டுருக்கு. முழுக்க முழுக்க இந்த 18 போர்க்களமான நம்பராக இருக்கிறதுனால தான் ஆடி 18 நம்ம போர்க்களமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1 அப்படின்னா சூரியன், 8 அப்படின்னா சனி. 1, 8, 18 இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொகைன்னா வரக்கூடாது. சிங்கிள் டிஜிட் நம்பராக வந்தால் தப்பு கிடையாது. 36 எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய எண். 3னா குரு, 6னா சுக்கரன். அப்போ எதிர்த்தன்மை அப்படின்றதுனால சுமை பாரம் ஏற்றக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே நல்லது. தனிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த எண் சிறப்பான எண் அல்ல. 63, 72, 81, 90 எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். இதில் இந்த 36, 18 இந்த இரண்டு எண்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். 99ங்கிற ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணு சொல்ல முடியாது. 2 செவ்வாய் சேர்ந்து மீண்டும் 18 நம்பரை உருவாக்குறதுனால 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு, 11ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு, 20ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு, 29ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எண் ஆகாது. அதேமாதிரி 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 22ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த எண் ஆகாது. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வாழ்க்கையில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எண்களை எப்படி கூட்டுறதுங்கிற விபரத்தை எங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ, எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, குழப்பங்கள் இருந்தாலோ, சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலோ, அது மட்டும்னா ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலோ, ஏதாவது தவறாக இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.